Hey, hi guys, welcome back to the channel. I am Bala and you are watching RBTV channel. So, we upload a lot of videos daily. Last 6 days, 6 videos upload daily. We will upload a lot of videos daily. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா நிக்கோலஸ் டெஸ்லா, த கிரேட் சயின்டிஸ்ட் அண்ட் இன்வென்டர். ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட பான், அதாவது அவரோட பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் அவரோட ஃபுல் லைஃப் ஸ்டோரி பார்க்க போகிறோம். வாங்க டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நிக்கோலஸ் டெஸ்லா பார்த்தீங்கன்னா 10 July 1856 கோரிட்டோ அப்படிங்கிற இடத்துல அமெரிக்காவில் பிறக்கிறாரு. அண்ட் இவரோட ஸ்கூலிங் லைஃப் பார்த்தீங்கன்னா 1865 ஜெர்மனியில் தான் இவரோட ஃபுல் ஸ்கூலிங்குமே இருக்குது. அண்ட் காலேஜுமே அங்கே தான் முடிக்கிறாரு. இவரோட வீட்டு சூழ்நிலை காரணமாக அமெரிக்காவிலேருந்து ஜெர்மனி வந்துட்டாங்க. அவரோட ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ் லைஃப்பை முடித்த டெஸ்லா நியூயார்க்கில் 1882 எடிசன் எலக்ட்ரிக்ஸில் தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. அப்போது தாமஸ் ஆல்வாய் கண்டுபிடிச்சிருந்த டிசி கரண்ட்டில் ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்லா சொல்கிறாரு. சரின்ட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அதை நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 அமெரிக்கன் டாலர் தரதான் சொல்லியிருந்தார். இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு டெஸ்லா 2 நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி தனியாகவே கஷ்டப்பட்டு அதை சரி பண்ணி முடிக்கிறாரு. இதை போய் எடிசன்ட்ட சொன்னப்போ சரி நீங்கள் போய் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எடிசன் சொல்கிறாரு. அப்போ டெஸ்லா எனக்கு நீங்கள் தரதான் சொன்னேன், பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சுற்றி இருந்த எல்லாரும் டெஸ்லாவை பார்த்து நாங்கள் இப்படி தான் அமெரிக்காவில் அடிக்கடி காமெடி பண்ணுவோம், அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி சிரித்தாங்க. டெஸ்லாவுக்கும் வேறு வழி கிடையாது, சரின்னா அங்கேயே ஜாயின் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பித்தார். வேலை பார்க்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே டெஸ்லா ஏசி கரண்ட்னு ஒரு புது கரண்ட்டை கண்டுபிடிச்சாரு. அதை போய் எடிசன்ட்ட சொன்னப்போ இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னு எடிசன் அதை தள்ளி வச்சுட்டாரு. டெஸ்லாவுக்கு இதனால் ரொம்பவே வருத்தம். அதனால் டெஸ்லா நியூ லேப் ஆரம்பிக்கலான்னு யோசிச்சாரு. டெஸ்லா எடிசனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டார். ஆனால் டெஸ்லாட்ட நிறைய ஐடியாஸ் இருந்தாலும் சுத்தமாக பணம் கிடையாது. அப்போ தான் வெஸ்டின் ஹவுஸ் அப்படின்றவர் டெஸ்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பணக்கார். அவர் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால நியூயார்க்கில் எடிசன் எலக்ட்ரிக்கு ஆப்போசிட்லேயே டெஸ்லா எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு நியூ எலக்ட்ரிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு டெஸ்லா. இது மூலயமா அவர் நிறைய புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு அதுக்கு பேட்டன் ரைட்ஸும் வாங்குறாரு. டெஸ்லா பேரில் இன்றைக்கி 300 கண்டுபிடிப்புகளுக்கு பேட்டன் இருக்குது. இதெல்லாம் பார்த்த எடிசன் டெஸ்லாவோட வளர்ச்சி பிடிக்காமல் டெஸ்லா கண்டுபிடிச்சிருக்க ஏசி கரண்ட் வந்து ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அதே ஸ்ட்ரீட்டில் ஒரு யானையை கொண்டு வந்து அதுக்கு ஷாக் வச்சே கொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒரு கைதிக்கு தண்டனை கொடுக்குறோம்னு கேட்குறப்ப எடிசன்ட்ட அப்போது எடிசன் அவரோட கரண்ட்டை கொடுக்காம டெஸ்லாவோட ஏசி கரண்ட்டை கொடுத்துட்டாரு. அதனால் அந்த மனுஷன் அந்த கரண்ட்டை வச்சு துடி துடித்து செத்து போனால் கருகி நாற்றம் முடித்து செத்ததை இதெல்லாம் பார்த்த மக்கள் ரொம்பவே பயந்து போய் டெஸ்லாவோட எந்த ஒரு கண்டுபிடிப்புகளுக்குமே மதிப்பு கொடுக்கறது கிடையாது. ஆனால் இதை எதை பற்றியுமே கவலைப்படாத டெஸ்லா அவரோட புது புது கண்டுபிடிப்புகள்லேயே ரொம்பவே மும்பரமாக இருந்தார். யாரோட எந்த கான்ட்ரவர்சிலையுமே அவர் வந்து ஏதோ எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. எடிசன் டெஸ்லாவை எப்போவுமே தாழ்த்தி பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் டெஸ்லாவோட கை ஓங்கிக்கிட்டே தான் இருந்தது. எடிசன் எந்த அளவுக்கு பணக்காரரோ அதே அளவுக்கு டெஸ்லாவும் இப்போ பணக்காரர் ஆகிட்டார். ஆனால் வெஸ்டின் ஹவுஸ் கிட்ட அவ்வளோவா பணம் கிடையாது. அதனால் டெஸ்லா வெஸ்டின் ஹவுஸ் கிட்டேயே தன்னோட எல்லா பணத்தையும் கொடுத்து சொத்துக்களையும் அவர் பேரில் எழுதி வச்சுட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டுபிடிப்புகளெல்லாம் மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு இடையிலேயே டெஸ்லாவுக்கும் எடிசனுக்கான கிளாஸ் போய்கிட்டே தான் இருந்தது. அப்போது நயாகரா ஃபால்ஸ்லேருந்து கரண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெஸ்லா கிட்டேயும் எடிசன் கிட்டேயும் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்போ எடிசன் டிசி கரண்ட்டை ப்ரொமோட் பண்ணார், டெஸ்லா ஏசி கரண்ட்டை. அங்கே ஜெயிச்சது என்னமோ ஏசி கரண்ட்டு தான். காரணம் என்னென்னா ஏசி கரண்ட்டை எங்கேருந்து எங்கே வேணாலும் ஈஸியாக கொண்டு போயிட முடியும். 4000 வாட் கரண்ட்டை எவ்வளோ ரொம்ப சேதாரம் இல்லாமல் ஒரு கம்பி மூலியமாக இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனால் டிசி கரண்ட்டை அப்படி கொண்டு போக முடியாது. இப்போ நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறது ஏசி கரண்ட் தான். அப்போ தான் எல்லா சயின்டிஸ்ட்டும் டெஸ்லா கிட்டே ஒரு கேள்வி வச்சாங்க. இன்றைக்கி 4000 வால்ட் வந்து ஒரு குண்டு பல்புக்கு தேவை கிடையாது, வெறும் 8 வால்ட் இருந்தால் போகிறோம், அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அப்போ தான் ஜெர்மன் சயின்டிஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஒன்றை கண்டுபிடிச்சிருந்தாங்க. டெஸ்லா ஜெர்மனில் ஸ்கூலிங் பண்ணதுனால ஜெர்மனில் நிறைய பேர் அவருக்கு தெரியும். அதனால் டிரான்ஸ்ஃபார்மரை அங்கேருந்து வாங்கி கரண்ட்டை செப்பரேட் பண்ணி கொஞ்சமாக பல்புக்கு அனுப்பி எரிய வச்சார். ஸோ இதுவுமே டெஸ்லாவோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த டயத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிச்சதுனால டெஸ்லாவால் கரண்ட்டையும் கரெக்டாக செப்பரேட் பண்ணி அளவாக கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது ஒவ்வொரு இடத்துக்கும். இதனாலவே டெஸ்லா நல்லாவே ப்ரொமோட் ஆனார். அண்ட் நயாகரா ஃபால்ஸ் அந்த ப்ராஜெக்ட்டும் டெஸ்லா கம்பெனிக்கே கிடச்சிது. ஸோ எடிசன் எலக்ட்ரிக்கல்ஸை அங்கேருந்த பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து எடிசனை தூக்கிட்டு அங்கேருந்து ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த வேர்ல்டு பிக்கஸ்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் ஜெனரல் எலக்ட்ரிக்கல்ஸ் தான். அது இன்னுமே நியூயார்க்கில் இருக்குது, யார் போனாலும் பார்க்கலாம். ஜெனரல் எலக்ட்ரிக்கல்ஸ் தான், நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் வரும். இப்படி இவ்வளோ பேரும் புகழும் சம்பாதிச்ச டெஸ்லா
7 ஜனவரி 1943ல இறந்துட்டாரு. அவர் எப்படி செத்துருக்காருனா, அவரோட சாகர தருவாயில் ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். அந்த ஹோட்டலுக்கு அவரால் ரெண்ட் கொடுக்க முடியாமல் அவர் கையில் காசு இல்லாமல் வெறும் பாலும் ப்ரெட்டுமே ரொம்ப நாள் சாப்பிட்டுருந்து இறந்துட்டார். அவரை பார்த்து சிரித்தவங்க எல்லாருமே இன்றைக்கி அவரை பார்த்து வியந்து பார்க்குற மாதிரி செஞ்சுட்டு போனவர், வாழ்ந்தா டெஸ்லா மாதிரி வாழணும்னு சொல்கிற அளவுக்கு வாழ்ந்தவர். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற ப்ளூடூத், வைஃபை, ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே, எல்லா ஒயர்லெஸ் டெக்னாலஜியுமே டெஸ்லாவால் கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஒயர்லெஸ்க்கான அடிப்படையே டெஸ்லா கண்டுபிடிச்சது தான். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒயர்லெஸ் டெக்னாலஜி டெஸ்லாவால் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்லாவை பற்றி பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் பிடிக்கலை, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எடிட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எடிட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளே நம்ம சேனலுக்கு எடிட்டிங் நல்லாவே ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோட பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ராம்பாலா.